இந்த ஸ்பாட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹெல்ப்னா ட்ரஸ்ட். இப்ப நம்ம பார்க்க போறது மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட்க்கு மவுண்ட் எவரெஸ்ட்னு எப்ப பேர் வச்சாங்கன்னா 1865ல. அடுத்து மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ், அதாவது 29,000 ஃபீட் கிட்ட இருக்குங்க. அடுத்து மவுண்ட் எவரெஸ்ட் பீக்ல இருந்து 6,000 மீட்டர்ஸ் டவுன் வரைக்கும் இந்த ஒரு ஸ்பீஷியஸ் ஆர் அனிமல் பிளான்ஸ் எதுவுமே இல்லைங்க. அடுத்து ஏஜ், மவுண்ட் எவரெஸ்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 மில்லியன் இயர்ஸ். அடுத்து மவுண்ட் எவரெஸ்டோட லொக்கேஷன், மவுண்ட் எவரெஸ்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சைனாவும் நேபாளோடைய பார்டர்ல ஜாயின் ஆன மாதிரி இருக்குங்க. அடுத்து மவுண்ட் எவரெஸ்ட்ல கிட்டத்தட்ட 2 கிளாக் ஜோன் ரூல்ஸ் இருக்குங்க. அடுத்து மவுண்ட் எவரெஸ்ட்ல இது வரைக்கும் 4,000 பீப்புள்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிளைம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட பீக்கை டச் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 300 பீப்புள்ஸ் வந்து டை ஆயிருக்காங்க. அடுத்து மவுண்ட் எவரெஸ்டோட டெட் ஜோன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் மவுண்ட் எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணாங்கல்ல, அந்த ரீச் பண்ண டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா May 29, 1953 தாங்க. அடுத்து இந்த எவரெஸ்டோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 19 டேஸ் வந்து ரவுண்ட் ட்ரிப்பாக ட்ரேக்லேருந்து எவரெஸ்டோடைய பேஸ் கேம்புக்கு ரீச் ஆகணுங்க. அதுக்கப்புறம் எவரெஸ்டோட பேஸ் கேம்ப்லேருந்து மவுண்ட் எவரெஸ்டோடைய பீக்கை கிளைம் பண்ணுறதுக்கு 40 டேஸ் ஆகுங்க. அடுத்து மவுண்ட் எவரெஸ்ட்டை ரீச் பண்ண கிட்டத்தட்ட 18 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குங்க. அடுத்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணுறதுக்காக கைடிங் சார்ஜ் மட்டும் எவ்வளோ வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 USD, அதாவது 5 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க நியர்லி. அடுத்து பர் இயருக்கு 800 பீப்புள்ஸ் வரைக்கும் மவுண்ட் எவரெஸ்டோடைய பீக்கை டச் பண்ணணும்னு எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே சோல்ஸ், இந்த ஸ்பாட்டில் நம்ம எம்டி பற்றி பார்த்தோம். இதே மாதிரி எல்லா ஸ்பாட்டையும் விடாமல் கண்டினியூவாக பாருங்கள்.